வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒன்று ரெண்டு நாட்டில் தீபாவளி இருக்குது. ரெண்டு விஷயம் நான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வச்சுருக்கேன். ரெண்டுமே மருத்துவ சம்மந்தப்பட்டது தான். நமக்கெல்லாம் பிடிச்ச நடிகர், காமெடியன், சிறந்த மனிதர் விவேக், அவருடைய மரணம் கொரோனா காலத்தில் நமக்கு வந்துச்சு. அதனால் யாரும் பெருசாக அதை பற்றி யோசிக்கல. இப்போ கர்நாடகாவில் நம்ம தமிழகத்து விஜய் போல் அங்கே ஒரு சினிமா நடிகர் புனித் ராஜ்குமார். இது ரெண்டுமே தமிழக மக்களையும் சரி, ஊடகங்களும் சரி, கர்நாடக மக்களும் எல்லாரும் ஒரு விதமான ஒரு சோகத்தில் கொண்டு போயிடுச்சு. நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டது என்ன? ரெண்டே விஷயந்தான் நான் சொல்லணும்னு வச்சுருக்கேங்க. ஒன்று, ஏஷியா பர்டிகுலராக இந்தியாவில் 40-55 வயதுக்குள் சடனான ஹார்ட் அட்டாக். அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. யங் ஏஜ், இங்கிலீஷில் நாங்கள் வந்து ப்ரிமிச்சூர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அது மிக அதிகரிச்சுட்டே வருது. நம்ம 40-55 வயசு அதை மாத்திரம் பார்ப்போம். அது கீழே இருக்குது, அதை வச்சு இப்போ நம்ம பேச வேண்டாம். நம்ம இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, லைஃப் ஸ்டைல். இப்போ காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்குள்ள நம்மளுடைய வாழ்வு முறை, அதுக்கும் இந்த ப்ரிமிச்சுவர் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு பார்ப்போம். விவேக்குக்கும் என்னுடைய நண்பர் சுரேஷ்னு ஒருத்தருக்கிறார், டிராக்டர் சுரேஷ். அவர் இந்த புனித் ராஜ்குமார் இன்னும் பட்டியலிட்டே போகலாம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேராது இந்த மாதிரி உள்ள மரணத்தை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். இவங்க எல்லாருமே அந்த ஒன்று ரொம்ப அதிகாலையில், இல்லாட்டி ஒரு 11 மணி 11.5 மணி சமயத்தில் இறந்து போகிறாங்க. காரணம் நிறைய இருக்குது. யாருக்கு வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம், அது ஒரு மைனர் பர்சன்டேஜ் தான். மற்றவங்களோட ஃபேமிலி டாக்டரோ இல்லை கார்டியாலஜிஸ்ட் யாரோ டாக்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம இந்தியர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகம், நம்மளோட உணவு முறை எல்லாமே இது பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் குரூப், இந்த 40-55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பார்க்கணும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நார்மலாக யாருக்குனாலும் எந்த உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. உடனே உடனே அவங்களுக்குள்ள வேலையை பூர்த்தி செய்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஸோ மற்றவங்கள பற்றியே யோசிக்கிற மனிதர்களாக தான் இருப்பாங்க. ரொம்பவும் குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்க உடம்புக்குங்கிறக்குள்ள ரெஸ்ட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்காக ஒரு பெரிய கோல், ஒரு இலக்கு வச்சு இருக்க மாட்டாங்க. நிறைய உதவிகள் செய்கிறவங்களா இருப்பாங்க. நோ அப்படின்னு சொல்ல தெரியாது. நான் ராத்திரி 10 மணிக்கு தூங்கணும், இல்லை நான் வீட்டுக்கு 10 மணிக்கு போகணும், அந்த மாதிரி சொல்ல தெரியாதவங்களாக இருப்பாங்க. இதில் மது, எக்ஸசைஸ், மற்ற உணவுப் பொருள்கள் எப்படி வருது நம்ம பார்ப்போம். எல்லா 40 வயசு தாண்டினவங்களும் இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட வீடியோவில் கற்றுக்கிட்டதை உங்கள் கணவனுக்கோ அண்ணனுக்கோ இல்லை உங்களுக்கோ அதை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும்னு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், லைஃப் ஸ்டைல். ஒரு ஃபிக்ஸட் கோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இத்தனை மணிக்கு பிள்ளைகளோடு இருக்கணும், மனைவியோடு இருக்கணும், இது செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். சினிமா நடிகர்களுக்கு அதால் அது பண்ணவே முடியாது. அவங்களால அவங்களுக்கு வந்து சினிமா ஷூட்டிங் டைத்தில் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க, எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் தூங்குவாங்க, குடும்ப ஞாபகமே அவங்களுக்கு வராது. அந்த கலாச்சாரம் தான் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் யாருனாலும் ஒரு பார்ட்டியோ இல்லை யாருக்கோ உதவணும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். செல்ஃபி எடுக்கிற மாதிரி, செல்ஃபி எடுத்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அதை உடனே பார்க்குறோம், உடனே 4 பேருக்கு லைக் ஷேர் பண்ணுறோம், லைக் வருது ஆஹா அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு வந்து இந்த சினிமா இது இல்லாத சமயத்தில் இல்லை முக்கியமான வேலை இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு பிறக்குது. அப்போ யார் ஏதாவது பார்ட்டி கொடுத்தாலும் போயிடுவாங்க. அந்த மைண்டு வந்து ரெஸ்ட்டில் இல்லாமல் இருந்தனால அவங்களுக்கு அந்த நோ இது எனக்கு வேண்டாம் இது போதும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் அவங்களுக்கு இருக்காது. பொதுவாக இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கம் அவங்களா தான் இருக்கும். அதை தவிர வேறு நல்ல பழக்கம் அவங்ககிட்ட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். எப்போ வேணாலும் தூங்குவாங்க, எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க, யார் உதவி கேட்டாலும் டக்குன்னு போயிடுவாங்க, யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க, அந்த மாதிரி ஃபோன்லேயே பிஸியாக இருப்பாங்க. ஸ்மார்ட் ஃபோன் கல்ச்சர் இவங்க இந்த 10 ஆண்டுகளில் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க. டாக்டர்ஸுமே இவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணதில்லை. பட் இவங்க எப்படின்னா சடன் டெத் வருது. பட் அதோட ஃபிசியாலஜி, அதோட உடம்பு அமைப்பு எப்படின்னு பார்ப்போம். இவங்க ஒரு ரெஸ்டே எடுக்காமல் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பாங்க. பட் அப்பப்போ தூங்குவாங்க, ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்க, எதுவாக இருக்கும். பட் அந்த டயத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறது, பார்ட்டியில் உணவு அதிகமாக சாப்பிட்றது, அதிகம்னா
அளவுக்கு மீறி அதிகம் இல்லை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. இந்த ஒரு பஃபே சிஸ்டம் அது இப்போ பல இடத்துல நான் பார்க்குறது. அந்த அதிகம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா பிளட்டு எல்லாமே வயிற்றுக்கு பக்கம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கிறது 7 லிட்டர் பிளட்டு, ஸோ 1.5 லிட்டர் அது வந்து வயிற்று பக்கம் போயிடும், செரிமானம் ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி டயத்தில் எல்லா பார்ட்டியிலுமே ஏதாவது ஒரு மது இருக்கும், 1 இருக்கோ இல்லாட்டி 5 இருக்கோ இல்லை 10 இருக்கும். பொதுவாக வைன் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, மாடரேட்டாக இருந்தால், மாடரேட்னா ஒரு 30 ml இருந்துச்சுன்னா. பட் இந்த பார்ட்டியில் ஃபுல்லு குவாட்ரு பெருசு பெருசாக பேசுவாங்க, அதுவும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். ஆல்கஹால் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அவங்களோட இனிபிஷன்ஸை குறைச்சிரும். இனிபிஷன்ஸ் குறைக்கும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து போதும்னு சொல்லவே தெரியாது, கிளாஸ் வைப்பாங்க அது முடிஞ்சிச்சா வேறு அடுத்தது வந்து இது பண்ணுறக்கு முன்னாடி யாராவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு குடிப்பாங்க. ஸோ அவங்கள அறியாமலேயே அந்த ஒரு லெவலை தாண்டி மதுவில் மூழ்கிடுவாங்க. சம்டைம்ஸ் சிலவங்க வாந்தி எடுப்பாங்க, சிலவங்க தூங்கிடுவாங்க. பட் ஆல்கஹால் என்ன பண்ணும், கிட்னியில் என்ன பண்ணும்னா அதிகமாக யூரின் போக வைக்கும். அதிகமாக யூரின் போகும்போது என்ன ஆகுனா உங்கள் இரத்த குழாயில் இருக்கிற நீர் சத்து, இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் சொல்லுவோம், அது வந்து கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகுனா சாதாரணமாக ஹார்ட்டில் இருக்கிற இரத்த குழாய் வந்து மெலிசாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த மது நிறைய போனதுனாலேயும் வயிற்றுக்குள்ளே உணவு அதிகம் இருக்கிறதுனால அங்கே பிளட் சப்ளை போனதுனாலையும் ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ எந்த இடத்துல வேணாலும் அது ஷ்ரிங்க் ஆகிடும். மதுவில் இருக்கிறதுனால ஆல்கஹாலோட எஃபெக்டில் இருக்கிறனால நெஞ்சு வலி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, அந்த வலி வந்து அப்படியே அதை மறைச்சிடும் அது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகிறாங்கன்னா அவங்க சடன் டெத், டக்குன்னு இறந்துருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோங்க இதே மாதிரி தான், இதே பேட்டர்ன். இதில் இவங்க டே டைம் ஃபுல்லாக ஏதாவது ஃபோனில் யாருக்காவது ஃபோட்டோ அனுப்புறது இது பண்ணுறது, அந்த ஃபோட்டோ அனுப்பணுங்கிறதுக்காக ஆக்டிவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, நம்மளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் கருவிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வீக்னஸ் வந்து இவங்க ரெண்டு பேருமே பாருங்கள், அதுக்கு முந்தின நாளில் நிறைய அந்த எக்ஸசைஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்குறாங்க. ஸோ தே வாண்டட் டு பி சோஷலைஸ்ட், எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், நல்ல ஒரு இது இருக்கணும், அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை அந்த ஃபோன் உண்டாக்குது, ஸ்மார்ட் ஃபோன். இன்னொன்று மறைமுகமாக செக்ஸும் அடிபட்டுருக்குங்க, நமக்கு அது வெளியில் தெரியல. இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் அந்த மதுவுக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒருவனுக்கு ஒரு தீங்கிற ஒரு கண்ட்ரோலிங் பவர். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசலை, ஜென்ரலாக பேசுகிறேன் நான், இந்த ப்ரிமிச்சுவர் டெத் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். இந்த செக்ஸுங்கிறது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுக்காக அந்த செக்ஸ் வருதுன்னா அவங்க அந்த ஆல்கஹாலில் அவங்க அப்படியே தலை சுற்றுது, அப்போ தான் செக்ஸ் பண்ணாதான் அவங்களால தூங்க முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அந்த செக்ஸ் பண்ணும் போது பாடியில் ஏற்கனவே வந்து நீர் சத்து கம்மியாக இருக்குது, அவங்களால எப்பயும் செக்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது, ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு விரக்தியில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக தே வாண்ட் டு டூ சம்திங் பெட்டர், தே வாண்ட் டு பி ஷோ த பீப்புள் தட் தே ஆர் ஹெல்த்தி, தே ஆர் ஃபைன். ஏன்னா அவங்க மனசு அப்படி தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அவங்க பாடி வந்து அதை கோப் பண்ண மாட்டேங்குது, ஹார்ட்டுக்கு வேணுங்கிற ரத்தம் போக மாட்டேங்குது. அந்த ரத்தம் சடனாக போக இது ஸ்டாப் ஆகும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இமீடியட் சடன் டெத் ஆகுது. அது ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் வருது. இந்த பழைய கால சினிமாவில் பார்க்கலாம், நெஞ்சு பிடிச்சி அப்படியே இது பண்ணுவாங்க, நம்ம வந்து அவங்கள அப்படியே உட்கார வைப்போம், தண்ணி குடிக்க வைப்போம், இல்லை ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்க வைப்போம், ஆம்புலன்ஸ் கூப்பிடும், போயிடணும், கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இந்த மாதிரி இருக்கிற ப்ரீமேச்சூர் டெத்ஸ் இவங்கெலாம் சடன் அப்படியே விழுந்துறாங்க, அப்படியே டெத் ஆகிடுறாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னா இந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஹேபிட் அவங்களால உருவாக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹேபிட் பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பழக்க வழக்கம் சொல்கிறது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒன்றுக்கு போ, 3 வேளை சாப்பிடணும், பல் விளக்கணும், அது உண்மையாக நல்ல பழக்கம் தான். பட் நீங்கள் அடல்ட் ஆகும்போது உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும், பார்ட்டி எப்போ போகிறீங்களோ அதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாராக என்னைக்கா கூப்பிட்டாங்க இருக்கா சடனாக போயிடக்கூடாது. யூ ஷுட் பி ஏபிள் டு சே நோ. உங்கள் உடம்பு உங்களால் பாதுகாக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்க எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒருத்தர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். நல்ல பழக்க வழக்கம்னா தூங்குறது ரொம்ப முக்கியம், இவ்வளோ மணி நேரம் தான் வேலை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம், பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பழக்க வழக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுணும். எக்ஸசைஸ் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க, கிடையவே கிடையாது. யுவர் பாடி கேன் வித்ஸ்டாண்ட் எனி நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். எவரெஸ்ட் மலை ஏறுறனா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஏறுறான். அதே போல் நிறைய எக்ஸசைஸ் வந்து இப்போ கிரிக்கெட் விளாட்றவங்க
ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஓடுறாங்க. ஸோ எக்ஸசைஸ் குறைக்கவே குறைக்காதீங்க. எக்ஸசைஸ் வந்து உங்கள் பாடி வித்ஸ்டாண்ட் பண்ணும். பட் முந்தின நாள் நீங்கள் பார்ட்டி, முந்தின நாள் ஹெவி ஃபுட்டு, முந்தின நாள் ஆல்கஹால், லேக் ஆஃப் ஸ்லீப், ஓவர் செக்ஸ், ஏதாவது ஒரு ராங் திங்ஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்க. 24 hours உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கலைனா வேறு யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஹேபிட், பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். யாருக்கு நல்ல பழக்க வழக்கம் வரணும்னா, தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல பழக்க வழக்கம். அதாவது ஒரு இலக்கு இருக்கணும், கோல் போஸ்ட். ஸோ யார் யாருக்கெல்லாம் உண்மையாகவே கோல் போஸ்ட் இல்லையோ, தே வில் ஆல்வேஸ் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் லைக் தட். ப்ரிமிச்சுவர் டெத்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ கண்ட்ரி, நம்ம இவங்களோட ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்குன்னு இவங்களுக்கு பார்ட்டிக்கே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அந்த சடன் ஷார்ட் டியூரேஷனில் பார்ட்டி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃபோ ஃபேமிலியில் இருக்கவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவங்க கூட போகிற மாதிரி இருக்கணும். நடிகர் ராஜ்குமார் இறந்ததும் சரி, என் நண்பர் டிராக்டர் சுரேஷ் இறந்ததும் சரி, சடனாக இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தில் எக்ஸசைஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ரீசன். எக்ஸசைஸ் பண்ணும்போது அவரோட பாடி முன்ன நாள் உள்ள எஃபெக்ட்லேருந்து வெளியில் வராது இருந்தனால தான் அவர் இறந்தார். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாம் நார்மலாக இருக்குங்க. தெர் இஸ் நத்திங் கால்டு ஓவர் டூயிங் அவர் எக்ஸசைஸ். யாருக்கா முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணவங்களும் அவங்க எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். முதலாரத்துக்கு அவர் ஹார்ட் அட்டாக் பண்ணவங்களுக்கு அவங்க வந்து மாத்திரையாக இருப்பாங்க, அவங்க சடனாக வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. பட் ஹீஸ் எ ஹெல்த்தி மேன், ஸோ டெஃபினட்டாக எக்ஸசைஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ரீசன். பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ ஹேபிட், 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 நல்ல பழக்க வழக்கம், உணவில் பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸில் பழக்க வழக்கங்கள், இதுதான் வேணுங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். பர்டிகுலராக இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸை ரெகுலேட் பண்ணாலே தமிழ்நாடு சரியாயிருங்க. சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டைமுக்கு வந்து இவங்க இந்த படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் 8 hours, 12 hours வேலை செய்ய சொல்கிறாங்க. பாருங்கள் சினிமா உலகத்தில் இருக்கவங்க எல்லாம், தே டை பிட்வீன் 60 and 70 years ஆஃப் ஏஜ் ஆர் ஈவன் மோர் யங்கர். எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சொல்கிறோம், கிடையவே கிடையாது. தேவ டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஃபுட்டு நிறைய சாப்பிடுவாங்க, தே ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுக்கவே கூடாது. உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் ரோல் மாடல், நீங்கள் தான் உங்கள் உடம்பை கட்டுப்படுத்தணும். பர்டிகுலர் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த இலக்கு வந்து சின்ன இலக்காக இருக்கலாம், பெரிய இலக்காக இருக்கலாம், பட் யூ ஷுட் ஹாவ் அ கோல் போஸ்ட். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு மாத்திர கண்டா இலக்கு கிடையாது இல்லையா. நான் மல்லிகாவை காதலிப்பேன் அப்படின்னு சொல்றது இலக்கு கிடையாது. அந்த மல்லிகாவுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கியா, அவளுக்கு ஒன்று பிடிக்குமான்னு பாருங்க, அதுதான் இலக்கு. நீங்க 100,000 rupees சம்பாதிக்கணும், இல்லாட்டி 1 crore rupees சம்பாதிக்கணும்னா அது இலக்கு. பட் அதுக்குள்ள ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கணும். வெறும் 100,000 rupees வந்துடும், 1 crore rupees வந்துடும் உட்கார்ந்து இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். தட் கம்ஸ் ஃப்ரம் குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள். இலக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் இறந்தீங்கன்னா ஃபேமிலியே டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஒய்ஃபு, பிள்ளைகள், நீங்கள் 10-15 years அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க, அந்த ஞாபகார்த்தமே அவங்களுக்கு முள்ளாயிரும். அதை நினச்சி நினச்சி துக்கத்திலே தான் இருப்பாங்க. இலக்கு இல்லாத மனிதன் மனிதனே கிடையாதுங்க. நான் சொல்கிற இலக்கு வந்து கட்டாயம் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கணும், நான் டாக்டர் ஆகணும், இல்லை நான் 20 crore rupees சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் அதுக்கு தான் இருக்கிறோம். அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்கள் ஹார்ட்டு நீங்கள் என்ன எக்ஸசைஸ் செஞ்சாலும் தாங்கும். உணவு இவ்வளோ தான் எனக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும். சுகர் இல்லாமல் வாழ்வீங்க, தொப்பை இல்லாமல் வாழ்வீங்க. குரட்டை விட்டுறீங்கனாவே நீங்கள் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் குரட்டை விட்டுறீங்கனாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சைன் ஃபார் யூ ஆர் நாட் ஹேவிங் எ குட் ஹேபிட்னு அர்த்தம். அப்போயே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹார்ட் டாக்டரை பார்த்தணும். எல்லாம் குரட்டை விடுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, 1 or 2 years இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இறக்கும் போது மற்றவங்க யாரும் துன்பப்படக்கூடாது. பர்டிகுலராக உங்கள் குழந்தைகள், உங்கள் மனைவி, உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள். வயதாகி நோய் இல்லாமல் இறக்கிறது தான் இறைவன் படைப்பு. நம்ம இந்த உலகத்தில் தேவையில்லாத பொருட்களை உள்ளே போய் எடுத்துக்கிட்டு சுகர் வர வச்சுக்கிறது, ப்ரெஷர் வர வச்சுக்கிறது, ஹார்ட் அட்டாக் வர வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது தான். இந்த குறிக்கோள் கரெக்டாக இருந்துச்சு, அந்த சிந்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தூக்கம் கரெக்டாக இருக்கும், தேவையில்லாத நேரத்தில் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டீங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுப்பீங்க. சந்தோஷமாக இருக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த ரெண்டு பேருடைய மரணம் நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. இது காரணம் வேறு, அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் வேணாலும் இருந்திருக்கலாம், அவங்க
தூக்கம் கம்மியாக இருக்கிறது, முந்தின நாள் ஒரு பார்ட்டி, ஆல்கஹால், ஃபுட்டு, ப்ளஸ்ஸாக மைனஸ் உடலுறவு, அது நமக்கு அவளுக்கு தெளிவாக தெரியாது. பட் அதுவும் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போதோ இல்லை ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் போதோ இறந்துடுறாங்க. காரணம், அவங்க இரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற நீர் சத்து கம்மியாயிடுது. பட் நம்ம சொல்கிறது அந்த செல்ஸில் இருக்கிற ஹைட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஹார்ட் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் மோர். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க, கம்ப்ளீட்டாக தூங்கிடுங்க, பாட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, சும்மா கேஷுவலாக இருங்க, பெரிய கமிட்மெண்ட் ஒன்றும் வச்சுக்காதீங்க இல்லையா. வெளிநாட்டில் சாட்டர்டே எல்லாருக்குமே பார்ட்டி வைப்பாங்க, இங்கே இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். பட் அங்கே இந்த டெத்து கிடையாதுங்க. ஸோ ஃப்ரைடே நைட்டும் சாட்டர்டே நைட்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய இது நம்மளை மாதிரி தான் குடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும், நம்ம அதை தான் டிவியில் பார்க்குறோம். ஆனால் சண்டே ஃபுல்லாக தூங்கிடுவாங்க, கம்ப்ளீட் பாடி ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. மண்டே தேல் பி பேக் டு நார்மல், 100% நார்மலாக இருப்பாங்க. நம்ம சண்டேயும் மத்தியானம் வேட்டையாடுவோம், பிரியாணி அது இது நிறைய சாப்பிட்ருவோம் இல்லையா. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது, இந்த உடம்பு 110 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் இலக்கை அப்பப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை அடைஞ்சிருங்க, அதை என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்காதீங்க, புது புது பழக்க வழக்கங்களை கொண்டுக்கிட்டே இருங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புது பழக்கத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் 2 காக்கா எப்பயுமே காலையில் 6 மணி 6:30 வந்து கத்தும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி முந்தின நாள் இருக்கிற சாப்பாடு ஏதாவது அதை கலந்து அந்த முட்டை இருந்தால் அதை நல்லா சாப்பிடுமேன்னு சந்தோஷமாக அதுக்கு கொடுப்பேன், அதுங்க அழகாக சாப்பிடும். இதை எனக்கு ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டேன் நான். எனக்கு வந்து காக்காவுக்கு சாப்பாடு போடணும்னு இல்லை, எனக்கு ஒரு பழக்கம், புது பழக்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்காக 2 காக்காவுக்கு உணவு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் அந்த மாதிரி புதுமையான பழக்கத்தை உண்டு பண்ணுங்க, உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. ரொம்ப சோகமாக இருக்காதிங்க இந்த 2 டெத்துனால. விவேக்கு, புனித் ராஜ்குமார், இது மாதிரி இன்னும் பலர் நம்ம வாழ்க்கையில் வந்து போவாங்க, அது உங்களை பாதிக்கூடாது. நம்ம அதிலிருந்து கற்றுக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். 2 நாளில் தீபாவளி வருது, மது வேண்டாம், உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும், உறக்கம் கட்டாயம் தேவை, குரட்டை வேண்டாம். ரொம்ப போர் அடிச்சிட்டிங்க சார், இது எனக்கு சொல்லியே தீரணும்னு தோணுச்சு. தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே.